காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. என்னடா எங்க இருக்கேன், ஃபுல் மேக்கப் போட எங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படிதானே யோசிக்கிறீங்க. அதுவே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஷூட்டிங் வ்ளாக். மீனாட்சி பொண்ணுங்க, மீனாட்சி பொண்ணுல நான் வந்து மூத்த பொண்ணா பண்றேன். இன்னைக்கு மீனாட்சி பொண்ணுங்க செட்ல தான் இருக்கேன். சோ இங்க என்னென்ன பண் நடக்குது, இந்த செட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ஆர்டிஸ்டோட நான் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க போலாம். இதுதான் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்த ஒரு ரூமு. எங்களுக்கு கேர்வன்லாம் கிடையாது, ஏதோ ஓரமாக இருக்கிற ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இதில் இந்த செட்டப்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மூணு சேர் எப்பவுமே வச்சுருப்பேன். மேக்கப் பேக்குக்கு ஒன்று, அதுக்கப்புறம் டச்சப் பேக்குக்கு ஒன்று, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று. ஸோ இங்கே தான் ரெடி ஆகி இங்கேருந்து நாங்கள் செட்டுக்கு போவோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவங்க தான் சரவணா. என்னை வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா இருக்காங்க, ஷூட்டிங்கில் வந்தால் என்னை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிற ஒரு ஆள் இவர் தான். இவர் இல்லைன்னா ஷூட்டிங் வரவே மாட்டேன். சரணா போதுமா இந்த இது? இதுவே தாராளம். கஷ்டப்பட்டு உடைப்பேன், கவலையப்படாதீங்க. ரொம்ப வருஷமாக சரணா என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ ரொம்ப சின்சியரான ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள். இதுவும் போதும்னு நினைக்கிறேன். இவர் யார் தெரியுமா? இவர் தான் வந்து மீனாட்சி பொண்ணுங்களோட ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஷார்ட்ல தான் இருக்கும்னு அவருக்கு தெரியல. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. இவங்க வந்து அட்ரஸர் நாகமணி அக்கா, ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் எங்களை வந்து அழகா ஹேர்லாம் ரெடி பண்ணி அனுப்புறோம். ஓகே, இவங்க தான் என்னோட மூணாவது தங்கச்சி. இவங்களை தெரியாத ஆளே கிடையாது. பிரணிகா இவங்க பேர். ஹாய். இவங்களும் கூட சீக்கிரமா ஒரு யூடியூபரா ஆயிடுவாங்க. ஆயிருவேன். ஆமா, அதெல்லாம் வந்து குரு ஆரம்பிச்சிட்டாங்க, சிஷ்யன் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஷூட்டிங் தானே கூப்பிட்டாங்க, உட்காந்து இங்க வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன் போ. இல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தாங்க இல்ல, வேலை பார்த்துட்டு. எனக்கு அங்க வர்க் இல்லனால இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, நீ வெட்டிய கதை பேசிட்டு இருக்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேங்கே உள்ள உட்காந்துருக்கு. நான் ரெடியா? ஒரு ரெடின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. சரி வரேன். ஐயோ, ஒரு விஷயம், நான் பிரணிகா வந்து மூணாவது தங்கச்சின்னு சொல்லிட்டேன், அவள் எனக்கு ரெண்டாவது தங்கச்சி. எங்கள் அம்மாவுக்கு மூணாவது பொண்ணு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். இப்போ வந்து என்னோடய செட்டை காட்ட போகிறேன். ரொம்ப அழகாக இங்கே வந்து ஒரு இடத்துல செட்டு போட்டு செட்டுனா ஒரு இடத்துல தானே போடுவாங்க. இல்லை, இந்த இடமே சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி நிறைய மரம் இருக்கும், அந்த புல் செடி இதெல்லாம் இருக்கும். சில சமயம் பாம்பு அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாம்பு ஓடிச்சு. இதுதான் எங்களோட வீட்டோட ஹால் பாருங்க. சுத்தி ஊர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி இடம் இருக்கும் தெரியுமா? இது எப்படி நாலு தூணு, நடுவுல ஒரு மான். சூப்பர். இதுதான் எங்க வீட்டோட ஹால். அப்புறம் எங்க வீட்டோட ரூம் காட்டுறேன். டோருக்குலாம் நாங்கள் பெருசாக செலவு பண்ணுறோம், ஒன்லி ஸ்க்ரீன் தான், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எப்பவுமே. வெல்கம். இதான் எங்களோட ஏசி ரூம். இங்கே மூணு பேருக்கு சீன் வச்சா பெட்ரூம் சீன் அப்படின்னா இங்கே தான். சூப்பராக இருக்கா? இப்போ வந்து கொஞ்சம் வீடு ஃபுல்லாக பெருக்கி நீட்டாக இல்லை எங்கள் வீடு, அது வந்து கொஞ்சம் செட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே ரூமில் ஷார்ட்டுன்னா எல்லாம் நீட்டாக செட் பண்ணி அழகாக இருக்கும். ஒரே ஒரு ஏசி. இங்கே வந்து நாங்கள் இருக்கவே மாட்டோம் இந்த ஏசி ரூமில். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜன்னல் அழகாக, இந்த சந்திரமுகி அறையில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வந்து சந்திரமுகி அங்கே யாரையோ பத்து ராரான்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு கூப்பிட்றதுக்கு யாரும் கிடையாது. அங்கே பாருங்கள், காலி இடம் தான். இருந்திருக்கலாம் பக்கத்து வீட்டில் ஒரு, ஏன்னா ஒரு வீடு மட்டும் இருக்காதுல்ல, பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு பையன் இருப்பான், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான், நம்மளும் சைட் அடிப்போம், அந்த மாதிரி விஷயம் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது சொல்கிற அளவுக்கு. ஏதாவது சொன்னேன்னா வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போவேன். வாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டோட ஒரு முக்கியமான ஒரு இடத்த தான் நான் காட்ட போகிறேன். அந்த இடம் வந்து எத்தனை கோடி பேர் வந்தாலும் தங்கலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எங்கள் வீட்டில் வந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு ஈக்குவல் எங்கேயுமே வராது.
என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. பாருங்க வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ இடம் வச்சிருக்கோன்னு. திடீர்னு யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா நாலு பாய் கொடுத்தாலும் அப்படியே அங்கேயே படுத்துட்டு சாப்பாடு கொடுத்தாலும் அங்கேயே சாப்பிட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இடம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும் இந்த இடம். இதுதான் எங்கள் வீட்டோட புறப்பக்கம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அது கொஞ்சம் டேஞ்சரான இடம், அந்த இடம் காட்டுறேன். இதுதான் எங்கள் மீனாட்சி மெஸ். இந்த மீனாட்சி மெஸ் தான் எங்களுக்கு சோறு போடுது. இதை வச்சு தான் அந்த கதையே இருக்குது. நான் சொன்னலை ரொம்ப முக்கியமான ஒரு இடம், கொஞ்சம் டேஞ்சரான இடம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டிலே. கொஞ்சம் இங்கே யார் வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஆழமான ஒரு இடம் இது வந்து. ரியல் வந்து பாருங்கள், அந்த ஆழத்தை மட்டும் பாருங்கள், பயந்துருவீங்க. இதுக்குள்ளே இருந்து இந்த மாதிரியான இடம்லாம் மிஸ் பண்றோம். சோ அட்லீஸ்ட் எங்க சீரியல்ல இந்த மாதிரி இடத்த பார்க்கும் போதுலாம் அப்பாடா கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அப்பா வீட்டில் வேலை செய்ய சொன்னால் செய்யவே மாட்டோம். நான் கூட இந்த மாதிரி மாப்பு கொடுப்பாங்க துடைக்கிறதுக்கு அப்படின்னு. அதுக்கப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஓ இதை நம்ம கிராமத்து வீடுல அதனால கையில் தான் துடைப்போம். அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த சாணியில் சாணி மொழுகுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக். ஓ இங்கே படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. வாங்க இங்கே ஒரு டீம் கேங்கே நின்றுட்டுருக்கு, எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஷூட்டிங் வந்தீங்களா இல்ல ரீல்ஸ் எடுக்க வந்தீங்களா? கொஞ்சம் கூட வீடியோ தான் எடுத்துருக்கீங்க. இதுல எங்க வேற ஒரு கேள்வி, ரீல்ஸ் பண்ண வந்தீங்க? டேய் குரா குரா, ரீல்ஸ் பண்றதா மெயின் னு சொல்ல வந்த அதுக்குள்ள நீங்க எல்லாம் டென்ஷன் ஆயி, ஓ மை காட். இவங்க எல்லாம் வந்து எங்களோட கோ ஆர்டிஸ்ட். இவங்க மோக்ஷிதா, சீரியலோட ஹீரோயின். எங்க என் பேர் சொல்லுங்க பாப்போம். திரியன். 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 இவர் பேர் திரியன். ஓகே அமுல் பேபி. அமுல் பேபி. இவரை வந்து தெரியாத ஆளுங்களே கிடையாது, பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். பிராங்க் ப்ரோ. ஓகே என்னால பிராங்கா பேசு. இவங்கள ஆல்ரெடி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டேன், என்னோட செகண்ட் தங்கச்சி. அதுக்கு அப்புறம் வந்து மெயினான ஒரு விஷயம், வாங்க எங்க சீரியலோட ஹீரோ ஆரியன் எல்லாம் சேர்த்து கட்டுங்க. 3 2 1 ஆரியன் ஆரியன் ஆரியன். ஆ இப்ப நாங்கலாம் ஆரியனோட ஆர்மி தான். அப்ப நாங்க என்ன ப்ளே யாரு? டட்டன் 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 டட்டன். தா ரைட் தா அப்ப லெஃப்ட் இது ரைட் லெக் 2 ஹா டட்டன் 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 ஓகே டட்டன் டட்டன் 4 இங்க. ஏய் நான் லெஃப்ட் நான் ரைட் பண்ணنا ஆ போ 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 ரைட். அப்படியே ஆந்தி வே ஆந்தி வே ஆந்தி வே போ. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கேஷுவலான ஒரு பர்ஃபார்மர் நினச்சிட்டு இருந்தேன். என்னை விட என்னையே தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அவங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனே வரல, காலே வரல, தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ அங்கே ஆன் பண்ணிட்டல, அப்போ கூட அந்த நடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இந்த கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போகிற போக்கில் அப்படியே கேஷுவலாக காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா? புரியல, எனக்கும் புரியல. ஒரு கண்டென்ட் பேச விடுறியா? இந்த மாதிரிதான் செட்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். பேச விடாது, நடிக்க விடாது, அதுவும் நடிக்காது. உங்களை படம் சொல்லுங்க.
உங்களுக்கு தேவையான அந்த நெயில் கண்டென்ட் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்க இல்ல எனக்கு புரியல மோக்ஷி தனியா பாட்டோம் அப்புறம் இல்ல வேண்டாம் நொந்து போயிருக்கேன் தேடி வந்தே வைரமே ஒரு நாள் பொண்ண தூக்குவேனே. இன்னைக்கு ஷூட்டிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய்.